ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தீபாவளி அன்று அமாவாசை வருதுங்க. அன்றைய இரவில் இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றும் பொழுது உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து நீங்கள் கோடீஸ்வரர் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு வருங்க. இந்த தீபம் ஏற்றினால் கோடீஸ்வரர் யோகம் எப்படி வரும் அப்படின்ற சந்தேகம் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். என்னதான் நாம் பரிகாரங்கள் செய்தாலும் உழைப்பு போடாமல் எந்த ஒரு பலனும் நமக்கு கிடைக்காதுங்க. உழைப்பு கேட்டா போல தான் நமக்கு ஊதியம் கிடைக்கும். வெறும் பரிகாரம் மட்டுமே செய்து உழைக்காமல் இருந்தால் கண்டிப்பாக பரிகாரங்கள் பலிக்காது. இந்த பரிகாரம் எதற்கு செய்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தொழிலில் இருக்கக்கூடிய முன்னேற்ற தடைகளை நீக்குவதற்காகவும் நம்முடைய கர்ம வினைகள் குறைவதற்காகவும் தான் நம்ம பரிகாரங்கள் செய்கிறோங்க. இப்போ நம்ம தீபாவளி அன்று வரக்கூடிய அமாவாசையில் இந்த பரிகாரம் செய்யும் பொழுது நம்முடைய கடன் பிரச்சனை தீர்ந்து நமக்கு கோடீஸ்வர யோகம் வருவதற்கான வாய்ப்புகள் அமையுங்க. மற்ற நாட்களை காட்டிலும் அமாவாசை நாளுக்கென்றே ஒரு தனி சிறப்பு உண்டு. குலதெய்வ அருளை பெற வேண்டும் என்பதற்காக இருந்தாலும், பித்ருக்களின் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்பதாக இருந்தாலும், மகாலட்சுமியின் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்றாலும், இந்த நாளில் நம்ம வழிபாடு செய்யும் பொழுது மிகவும் சிறப்பான பலன்கள் நமக்கு கிடைக்குங்க. எல்லோருடைய ஆசீர்வாதமும் ஒன்று சேர கிடைப்பது நமக்கு பாக்கியம் கூட சொல்லலாம். நம் எல்லோருடைய வீடுகளிலும் கண்திருஷ்டியை கூட பெரும்பாலும் அமாவாசை அன்று தான் நம்ம கழிப்போம். அமாவாசை அன்று பிரபஞ்சத்தில் நேர்மறையான ஆற்றல் அதிகமாக இருக்கிறதுனால இந்த நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு பரிகாரத்திற்கும் கைமேல பலன் கிடைக்குங்க. அதுவும் தீபாவளி அன்று வரக்கூடிய அமாவாசையில் நம்ம செய்யக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்துக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்குங்க. இப்படி பல வகையான நன்மைகளை தரக்கூடிய இந்த தினத்தில் மகாலட்சுமி தாயாரை நினைத்து நாம் ஏற்றப்படும் இந்த நான்கு தீபத்திற்கும் பலன் அதிகமாகவே கிடைக்குங்க. மாதந்தோறும் வரும் அமாவாசை தினத்தன்று இந்த தீபத்தை நீங்கள் தொடர்ந்து வீட்டில் ஏற்றி வரும் பட்சத்தில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் சரி, அது சுலபமாக தீர்வதற்கு ஒரு வழி கிடைத்திடுங்க. தொழிலில் முட்டுக்கட்டையாக இருக்கும் தடைக்கற்களை படிக்கற்களாக மாற்றும். வீட்டில் இருக்கும் சண்டை சச்சரவுகள் தீர்ந்து சந்தோஷம் அதிகரிக்கும். தேவையற்ற மனக்குழப்பங்கள் நீங்கும். கடன் தொல்லை குறையும். பணவரவு அதிகரிக்குங்க. ஆரோக்கியம் அதிகரிக்கும். இப்படி ஒரு அமைதியான சூழ்நிலையில் நாம் செய்யும் எந்த வேலையாக இருந்தாலும் நிச்சயம் அது வெற்றியில் தான் நமக்கு போய் முடியும். லாபம் அதிகரிக்குங்க. ஆரோக்கியமான மன நிம்மதியான அளவான வருமானம் இருந்தாலே அது நமக்கு கோடீஸ்வர வாழ்க்கைக்கு சமன் கூட சொல்லலாம். நீங்கள் கோடீஸ்வரர் ஆவது கண்டிப்பாக உறுதிங்க. உங்களுடைய வாழ்க்கையை கோடீஸ்வரராக்கும் இந்த தீபத்தை எப்படி ஏற்றுவது நம்ம பார்க்கலாம். இந்த தீபத்தை உங்கள் வீட்டு மொட்டை மாடி இருந்ததுன்னா மொட்டை மாடியில் இந்த தீபத்தை ஏற்றலாம். மொட்டை மாடி வசதி இல்லாதவங்க வீட்டின் வெளிப்புறத்திலோ அல்லது பால்கனியிலோ இந்த தீபத்தை ஏற்றலாம். ஏனென்றால் இந்த தீபம் அமாவாசையின் இருட்டு படும்படி ஏற்றினால் மட்டுமே நமக்கு பலன் தரும். தீபத்தை நம்ம தரையில் தான் ஏற்றப்போகிறோம். முதலில் தண்ணீர் தெளித்து தரையை துடைத்திடுங்க. இதற்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, 4 கைப்பிடி அளவு பச்சரிசி, 4 புதிதாக வாங்கப்பட்ட மண் அகல் விளக்கு, விளக்கேற்றுவதற்கு சுத்தமான பசுநெய், பஞ்சுத்தறி, 1 ரூபாய் நாணயம், 4 சிகப்பு பட்டு துணி. இந்த பொருட்கள் தாங்க நமக்கு தேவைப்படும். முதல்ல பச்சரிசியை ஒவ்வொரு கைப்பிடியாக எடுத்து 4 பகுதிகளாக தரையில் வைத்துடுங்க. அகல் தீபங்களை மஞ்சள் குங்குமம் வைத்து அந்த பச்சரிசின் மேல் பகுதியில் வைத்துடுங்க. நெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றணும். இந்த 4 தீபங்களும் கிழக்கு பக்கம் நோக்கி தான் ஏற்றணுங்க. 4 தீபங்களும் தனித்தனியாக பச்சரிசின் மேல் வைத்து ஏற்றணும். இந்த 4 தீபங்களின் பக்கத்தில் 1 ரூபாய் நாணயங்களை வைத்திடுங்க. நீங்கள் ஏற்றப்படும் இந்த தீபமானது கட்டாயம் அமாவாசை இருள் படும்படி தான் நம்ம ஏற்றணும். குறைந்தது 1 மணி நேரம் தீபம் எரியணும். உங்களுடைய மொட்டை மாடியில் இந்த தீபத்தை ஏற்றினால் 4 திசைகளிலும் 4 தீபத்தை வைக்கணும். ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு தீபத்தை வைக்கணுங்க. இடவசதி இல்லை அப்படின்றவங்க 4 தீபத்தையும் சதுர வடிவில் வைத்து ஏற்றுவது சிறப்பான பலன்கள் தரும். இந்த தீபங்களை இரவு முழுவதும் அப்படியே திறந்த வெளியில் விட்டுடுங்க. மறுநாள் காலை எழுந்து கொஞ்சம் மஞ்சள் கரைத்த நீர் தெளித்து விளக்கின் பக்கத்தில் இருக்கக்கூடிய 1 ரூபாய் நாணயத்தை எடுத்து சிகப்பு பட்டு துணியில் முடிச்சாக கட்டி நீங்கள் பணம் வைக்கிற இடத்திலோ அல்லது பூஜை அறையிலோ வைத்துடுங்க. அடுத்த அமாவாசை வரும் வரை இந்த முடிச்சு அப்படியே இருக்கட்டும். அடுத்த அமாவாசைக்கும் தொடர்ந்து இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இந்த பழைய 1 ரூபாய் நாணயத்தை ஏதாவது கோவில் உண்டியலில் போட்டுட்டு புதிய 1 ரூபாய் நாணயத்தை வைத்து இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை இத்தனை மாதம் தான் செய்யணுன்ற எந்த ஒரு கணக்கும் இல்லைங்க. உங்களுடைய பிரச்சனையை பொறுத்து தான் பரிகாரம் செய்யப்படணும். எளிதில் தீர்க்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தால் 3 மாதங்கள் பரிகாரம் செய்தால் போதும். தீர்க்க முடியாத பிரச்சனையாக இருந்தால் 7 மாதங்கள் வரை இந்த பரிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து செய்தால் நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பச்சரிசியையும் அகல் தீபத்தையும் தொடர்ந்து எல்லா அமாவாசைக்கும் பயன்படுத்தலாம். 1 ரூபாய் நாணயத்தை மட்டும் மாற்றினால் போதும். தொடர்ந்து ஒரு சுபகாரியம் தடைப்பட்டு கொண்டிருக்கிறது அல்லது ஒருவருக்கு வேலை தேடுவதில் தொடர்ந்து தோல்வி, இப்படிப்பட்ட பிரச்சனைகள் உள்ளவர்கள் கூட
தங்கள் கைகளில் இந்த முடிச்சினை எடுத்து சென்றால் சென்ற காரியம் கட்டாயம் உங்களுக்கு வெற்றியாக தாங்க அமையும். அமாவாசை தினத்திற்கென்றும் அமாவாசை இருளுக்கென்றும் ஒரு தனி சக்தி உண்டு என்பதை இந்த தீபத்தை ஏற்றி பயன்பெற்றால் மட்டுமே உங்களால் உணர முடியும். இந்த தீபத்தை ஏற்ற வேண்டிய நேரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளி அன்று மாலை 5:36 அமாவாசை திதி ஆரம்பிக்குதுங்க. முடிகிற நேரம் பார்த்தீங்கன்னா மறுநாள் மாலை 4:56 அமாவாசை திதி முடியுதுங்க. நீங்கள் இந்த தீபத்தை ஏற்ற வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னா தீபாவளி அன்று மாலையில் இந்த தீபத்தை ஏற்றணும். தீபாவளி இரவு முழுவதும் இந்த தீபத்தை அப்படியே விட்டுடுங்க. இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற மாதிரி கண்டிப்பாக தீபாவளி அன்று இந்த தீபத்தை ஏற்றி பயன்பெறுங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். தீபாவளி அன்று மாலையில் லக்ஷ்மி குபேர பூஜை செய்யவும், அதற்கப்புறம் இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தொட்டது எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்ததுன்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போடும்பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.